வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் 2 இயர்ஸ் பேக் போயிருந்தோம். அந்த டைமில் வந்து அது என்னோட கசின் சிஸ்டர் மேரேஜ் தான். ரொம்ப கிராண்டாக ரொம்ப சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க, ஒரு மரக்கன்று. அதுதான் அந்த டைம் நாங்கள் எல்லாருமே அந்த இந்த மரம் வேணும், அந்த மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போது என்னோட கசின் சிஸ்டரு கன்சீவாக இருக்கிறதா அவங்க வீட்டில் இருந்து வந்திருந்தாங்க. வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்து எங்கள் அங்கிள்கிட்ட சொன்னேன், அங்கிள் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த மரம் வந்து மரக்கன்று இப்போது எவ்வளோ பெரிய மரமாக ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோம், ஹாப்பியாக சொன்னோம். அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அந்த அங்கிள் அந்த மரத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் கிட்டே என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு கிஃப்டை கொடுத்ததுக்கு வேறு ஏதாச்சும் கொடுத்துருந்தா நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் எல்லாத்துக்கும் மரத்தை சூஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் மரம் வளர்க்குறது வந்து ரொம்ப அரிதாகிவிட்டது. இப்போ நேச்சுரல் இடம் எல்லாம் பார்க்க போனோம்னா அது நிலங்களாகவும் வீடுகளாகவும் தான் மாறிடுச்சு. அப்படி தானே, இப்போ ஒரே ஒரு வழி தான், வானத்துலேருந்து மழையை வர வைக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம மரத்தை வளர்த்தே ஆகணும். என்னன்னா, நம்ம எப்போவுமே பரிசு கொடுக்கறது முக்கியம் இல்லை, என்ன பரிசு கொடுக்குறோம் அது எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறது தான். தேங்க்யூ.